ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே காரம் சாரமான கடலைப்பருப்பு ஊறுவல் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு மட்டும் போதும், ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இதை பொரிக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பால் 2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பை மெஷர் பண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த கடலைப்பருப்பை நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். ஓவர் நைட் கடலைப்பருப்பு நல்லா ஊறியிருக்கு. இந்த கடலைப்பருப்பை கட்டாயம் ஓவர் நைட் ஊற வைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. குறைஞ்சபட்சமாக 2 மணி நேரம் கடலைப்பருப்பு நல்லா ஊறினாலே போதும். கடலைப்பருப்பை கையால் நல்லா அழுத்தி பாருங்கள். இந்தளவுக்கு உடஞ்சி வந்தால் கடலைப்பருப்பு நல்லா ஊறியிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த பக்கம் வரலைன்னா எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் கடலைப்பருப்பு எந்தளவுக்கு ஈரமாக இருக்குது. நம்ம தண்ணியோடவே கடலைப்பருப்பை எண்ணெயில் சேர்த்துட்டா வெடிக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலே நல்லா பரப்பி விடுங்க. கடல் பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் துணி இழுத்து நல்லா உலர்ந்து வரணும். இதை வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே 10-15 நிமிஷத்துக்கு காஞ்சா போதும். 5 நிமிஷத்துக்கு 1 டைம் நல்லா இது போல் கலந்து விடுங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி ஃபுல்லாகவும் இந்த துணி உறிஞ்சும். நீங்கள் காட்டன் கிளாத்தில் தான் காய போடணும்னு இல்லை, டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் இது போல் காய போட்டுக்கலாம். நம்ம பண்ணுற கடலைப்பருப்பு மசாலா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வர்றதுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊறியிருக்கணும். அதே போல் இது போல் நல்லா உலர்ந்து இருக்கணும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லை. கையில் இது போல் எடுத்து பாருங்கள். கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்தால் கடலைப்பருப்பில் தண்ணி எதுவும் இல்லைன்னு அர்த்தம். இப்போது இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா கடலைப்பருப்பையும் அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிட்டிங்கன்னா அதை எடுக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் ஒரு கலருக்கு மாறிடும். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மொத்தத்தையும் சேர்த்துடாதீங்க, பேட்ச் பேட்சாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் கரெக்டாக வெந்து வரும். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஓரளவு ஹீட் ஆனதும் ஸ்ட்ரைனரோடவே பருப்பு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் அப்படியே எண்ணெயில் சேர்க்கறத விட இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைமும் எடுக்காது, ஈஸியாக பொரித்து எடுத்துடலாம். இந்த பருப்பு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா டக்குன்னு கலர் மாறிடும், அந்தளவுக்கு வேகாது. கடலைப்பருப்பு மாவு மாதிரியே தான் இருக்கும், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது. மீடியம் டு லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் கடலைப்பருப்பு ஈவனாக கரெக்டாக வெந்து வரும். நம்ம இந்த பருப்பில் இருந்த மொத்த தண்ணியும் ஒரு காட்டன் துணி போட்டு எடுத்ததுனால இது அந்தளவுக்கு எண்ணெயும் குடிக்காது. அப்பப்போ லைட்டாக கலந்து விடுங்க, இல்லைனா ஒரு சைட் மட்டும் வெந்து இருக்கும், இன்னொரு சைட் வேகாமலே இருக்கும். 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடும். எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்துட்டு எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சதும் நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெய் வடிகிறதுக்கு முன்னாடியே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டோன்னா எண்ணெய் ஃபுல்லாக அந்த கடலைப்பருப்புலையே சிக்கிக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் கவனமாக பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயும் வடியணுன்றதுக்காக நான் இது போல் ஒரு ஜல்லடையிலே சேர்க்குறேன். நீங்கள் டிஷ்யூ இல்லை நியூஸ் பேப்பர் போட்டுக்கூடும், வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் அடுத்த பேட்சை எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். நான் எடுத்த கடலைப்பருப்பை 4 பேட்சாக சேர்த்து பொரிச்சிக்கிறேன். அப்போ தான் எல்லாம் கரெக்டாக ஈவனாக வெந்து வரும். பாருங்கள் எல்லா கடலைப்பருப்புமே ஈவனாக ஒரே கலரில் வெந்து வந்திருக்கு. இதே போலவே மீதி இருக்க எல்லா கடலைப்பருப்பையும் நம்ம பொரிச்சுட்டு எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இதை நம்ம அப்படியும் சாப்பிடலாம். நம்ம கடையில் வாங்கிறது போலவே செய்யணும் இல்லையா, அதுக்காக 8-10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். பூண்டை தோலோடவே நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுவும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்ததும் இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் பூண்டு நல்லாவே பொரிஞ்சு கலர் மாதிரி வந்திருக்கு. இதில் இருக்க எண்ணெயை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துட்டு பொரிச்சிடலாம்.
நீங்கள் நார்மலாக பொரிக்கிறதுக்கு பதிலாக இது போல் ஸ்ட்ரைனரை யூஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். அதே போல் வேலையும் சிம்பிளாக முடிஞ்சிடும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் அடங்கி வந்திருக்கு. இதையும் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போது நம்ம மசாலா கடலை பருப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம பொரித்த கடலை பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண கடலை பருப்பில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை. கடலை பருப்பு ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம பொரித்து வச்ச பூண்டையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம பொரித்து வச்ச கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கால் ஸ்பூன் அளவே கரெக்டாக இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துடாதீங்க. கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. மசாலா ஃபுல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இது போல் பண்ணும்போது தான் எல்லா பருப்புலையும் காரமும் உப்பும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒரு 30 செகண்டுக்கு இது போல் பண்ணாலே போதும், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். இது கூட கலருக்காக நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுங்க. இதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா கடலையை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கடையை வாங்கிறது போலவே மசாலா கடலை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை கை வச்சு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக உடஞ்சி வருதுன்னு பாருங்கள். எல்லா பருப்புமே நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம பட்டுஸ் ஃபுட் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதே போல் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.